ويل يومئذ للمكذبين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிகள் நரைக்க ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் முதலாக முடி நரைக்க ஆரம்பித்தது நபியுடைய இந்த சின்ன தாடிதான், ஆனஃபா என்று சொல்லக்கூடிய இந்த முடிதான் நரைக்க ஆரம்பித்தது. இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து கேட்டார்கள்: யா ரசூலல்லாஹ், மாலி அராக ஷிப்த, உங்களுடைய முடிகள் எல்லாம் நரைப்பதை பார்க்கிறேனே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம்: ஷய்யபத்னி ஹூதுன் வல் முர்சலாத், மூன்று சூறாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த மூன்று சூறாக்கள் தான் எனது முடிகளை நரைக்க வைத்து விட்டன. முதலாவது சூரத்துல் ஹூத் இறக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக தொழுவித்த தொழுகை மக்ரிபுடைய சமூகத்துடைய எதிர்காலம் சூரத்துல் முர்சலாத்திலே அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான் இதை: வல் முர்சலாதி உர்ஃபா ஃபல் ஆஸிஃபாதி அஸ்ஃபா வன் நாஷிராதி நஷ்ரா ஃபல் ஃபாரிகாதி ஃபர்கா فَالْمُلْقِيَاتِ ذِكْرًا. அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், காற்றின் மீது சத்தியம் செய்கிறான் அல்லாஹ். வேகமாக அடிக்கும் காற்றின் மீது சத்தியமாக, عُذْرًا أَوْ نُذْرًا إِنَّمَا تُوعَدُونَ لَوَاقِعٌ. அல்லாஹ் சொல்கிறான், சத்தியங்கள் செய்ததற்கு பிறகு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கியாமத் நடந்தே ஆகும், அதில் யாரும் சந்தேகப்பற்றாரி. உலகத்துடைய இன்பங்களை கண்டு உலகத்துடைய ஆசைகளை அனுபவிப்பதால் கியாமத் என்ற ஒன்று நடக்குமா என்று சந்தேகப்பற்றாரி. இன்னமா துஆதுன லவாக்கியா, வாக்களிக்கப்பட்ட கியாமத் நடந்தேயா, அதை நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நீங்க அமல் செய்தாலும் சரி அமல் செய்யாவிட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எந்த கூடுதல் குறைவு ஏற்படும். நீங்க நினைச்சத உலகத்துல செய். ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க முழு உலகமும் சேர்ந்து அபூஜெயில் மாதிரி ஆயிட்டீங்க, அல்லாஹ்க்கு எந்த குறையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் மாதிரி ஆயிட்டீங்க, அல்லாஹ் ஒண்ணு கூட போறதும் இல்லை. முழு பெண்களையும் ஜாப் அணிஞ்சு பக்குவமா போடுதலா மாறிட்டாங்க முழு யூகேயும் எங்களை, அல்லாஹ் ஒன்று கூட போறது இல்லை, ஒன்றுமே கூடாது அல்லாஹ்வுக்கு. எங்களுக்கு தான் எல்லாம், நாங்க பாவம் செய்யறோம், அல்லாஹ்வுக்கு ஒன்றும் குறைய போறது இல்லை. வாக்களிக்கப்பட்ட கியாமத் நிச்சயமாக வரும். எப்ப வரும்? فَإِذَا النُّجُومُ طُمِسَتْ وَإِذَا السَّمَاءُ فُرِجَتْ وَإِذَا الْجِبَالُ نُسِفَتْ وَإِذَا الرُّسُلُ أُقِّتَتْ لِأَيِّ يَوْمٍ أُجِّلَتْ لِيَوْمِ الْفَصْلِ وَمَا أَدْرَاكَ مَا يَوْمُ الْفَصْلِ. إِبْقَى وَرْمَ اللَّهِ سَبْرَهُ. ஒரு நாள் வரும், வானத்தில் இருக்கும் அனைத்து நட்சத்திரங்களும் ஒளி இல்லாமல் போகும், திடீரென்று
வானம் அப்படியே வெடிக்கும், மலைகள் எல்லாம் தூள் தூளாக மாறும். இந்த நாள் தான் கியாமத், இந்த நாள் தான் கியாமத். இந்த நாள் எதிர்பாருங்க, லியௌமில் ஃபாசில், அந்த நாள் தான் உங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கும் நாள். உலகத்துல தீர்ப்பு இல்லை, யாருக்கும் நினைச்ச மாதிரி வாழையும், நினைச்ச மாதிரி யாரும் இந்த உலகத்துல யாரையும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. பாவம் செய்யறார் செய், நன்மை செய்யறாய் செய், யாரும் இந்த உலகத்துல சர்டிபிகேட் கொடுக்கறதல்ல. இந்த ரமலான் பூர்த்தி அருகே பாதை செஞ்சீங்க, வாங்க சர்டிபிகேட் தாரோம். நல்லா ஓதினீங்க குர்ஆன், நல்லா பயாம் பண்ணினீங்க, சர்டிபிகேட் இல்ல. தீர்ப்பு நாள் இருக்குது, லியௌமில் ஃபாசல், தீர்ப்பு நாள் இருக்குது. அல்லாஹ் கேக்குறார், நபி உங்களுக்கு தெரியுமா யௌமில் ஃபாசல் என்ன, தீர்ப்பு நாள் என்ன, தீர்ப்பு நாள் என்ன தெரியுமா? லியௌமில் ஃபாசல் வமா அதராக்க மா யௌமில் ஃபாசல், தெரியுமா தீர்ப்பு நாள் என்ன? கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார். நீ இந்த திட்டத்துல வாழும், நினைச்ச மாதிரி வாழையாது. எனக்கு ஒரு முடிய கூட நினைச்ச மாதிரி வளர்க்கலாது. எனக்கு நான் முஸ்லிம், நான் நினைச்ச மாதிரி வாழுவேன் என்றால் அல்லாஹ் நினைச்ச மாதிரி எங்களை அதாம் செய்வோம். எனக்கு தலைமுடிய நினைச்ச மாதிரி வெட்டேலாது. எனக்கு மேல கொஞ்சம் வச்சு வளைச்சு வெட்டேலாது. எனக்கு ஹராம், உலகத்துல பொய்ய எவ்வளவு உறுதியா செய்யறான். ஆனா முஸ்லீம்களாக எங்களுக்கு தான் எல்லா இடத்துலயும் பிரச்சனையே. நாங்க குர்ஆன் ஒதுக்கிட்டோம், ஹதீஸ ஒதுக்கிட்டோம், எங்களுக்கு வாங்கினா நினைச்ச மாதிரி வாழ போறோம். எங்களுக்கு மீசை நினைச்ச மாதிரி வளர்க்கல, மீசை வெட்ட சொல்றீங்க இஸ்லாம், தாடிய வெட்டேலாது எங்களுக்கு, தாடிய வளர்க்க சொல்றீங்க இஸ்லாம், கக்கத்து முடிய புடுங்க சொல்றீங்க இஸ்லாம், மர்மஸ்தான முடிய வலிக்க சொல்றீங்க இஸ்லாம், ஒவ்வொரு முடிக்கு ஒரு சட்டம் இஸ்லாத்துல, ஒவ்வொரு முடிக்கு ஒரு சட்டம், தலைமுடிக்கு வேற சட்டம், மீசைக்கு வேற சட்டம், தாடிக்கு வேற சட்டம், கக்கத்து முடிக்கு வேற சட்டம், மர்மஸ்தான முடிக்கு வேற சட்டம். இவ்வளவு இஸ்லாம் நுணுக்கமானது, இஸ்லாம் நுணுக்கமானது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நினைச்ச மாதிரி எங்களுக்கு வாழ ஆரம்பிப்போமோ அன்றுதான் எங்களுக்கு அழி. அல்லாஹ் சொல்றான், தீர்ப்பு நாள்ல விளங்கும் அனைத்தும். வமா அதராக மா யௌமுல் ஃபஸ்ல் வைலுன் யௌமஇதில் லில் முகல்லிபீன், ஒய்யர்களே நாசம்தான் உங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், இந்த இஸ்லாத்தை மார்க்கத்தை பொய்ப்பிச்சிடாதி, உங்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்குது. பொய்யர்களே வயல் என்ற நரகம் தான் உங்களுக்கு இருக்குது என்று சொல்லிட்டு அல்லாஹ் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? குர்ஆன் என்னோட பேசுறதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் இறங்கின மௌத்தானத்துக்குற யாசிமோ வருதுக்கா, மையத்தை வச்சுட்டு தலைமாட்டில யாசிமோக்கு அப்புறம் ஆரம்பிச்சு எங்களோட அல்லாஹ் பேசுறார். பேசுறதுதான் குர்ஆன். அல்லாஹ் என்கிட்ட ஓத்தட்டையும் கேட்கிறார். கொஞ்சம் யோசிங்க நீங்க, என்ன சும்மனுமுஜிமீன் அல்லாஹ் கேட்கிறார். இந்த உலகம் வந்து எத்தனை வருஷம், இந்த மியூசியத்தை போய் பார்த்துருக்கீங்க, சிலவங்க எழுதி பார்க்க 2000 வருஷம் உலகம் வந்து, சிலவன் எழுதிருப்பான் 10,000 வருஷம் உலகம் வந்து, சிலவன் எழுதிருப்பான் எத்தனையோ மில்லியன் ஆண்டு உலகம் இல்லை. அதெல்லாம் போய் அல்லாஹ் கேட்கிறான், அலம் நூலிகில் அவ்வலீன்,
உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை எல்லாம் நான் அழிக்கவில்லையா? எப்படி கேள்வி? நூஹ் இஸ்லாத்துடைய கூட்டத்தை அழிக்கலையா? நான் சமூத அழிக்கலையா? நான் ஃபிரௌன் அழிக்கலையா? நான் காரூன் அழிக்கலையா? நான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்கலையா? நான் அலம் நுஹ்லிகில் அவ்வலீன் ثُمَّ نُتْبِعُهُمُ الْآخِرِينَ. அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு கூட்டமும் நான் அழிச்சேன். சிலவர்களை குரங்காக மாத்தினேன். அப்படியே நீங்கள் அல்லாஹ் குரங்காக்கி விட்டார். சிலர்கள் எல்லாம் பன்றியாக உருவத்தை மாத்தி விட்டார். ஏ நாங்க பாவிகளோடு இவ்வாறுதான் நடப்போம். வேறொன்றுக்கும் இல்லை, அழிச்சேன் நான் அவங்களை எல்லாம். அவங்க செஞ்ச பாவத்துக்கு தான் அவ்வளவு. இன்னைக்கு சமூகம் பாவம் செஞ்சு கொண்டு பெருமைப்படுதா இல்லையா? தன்னை மகன் பாவத்தில் இருக்கிறார் மூடி மறைக்கிறாரா இல்லையா? தன்னை மகள் பாவத்தில் இருக்கிறாள் மூடி மறைக்கிறாரா இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாவுக்கு மறைக்க முடியாது எதை? பாவி என்று அல்லாஹ் அழிப்பார். இவ்வாறுதான் பாவிகளுக்கு நாம் செய்தோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப சொல்றார். என்ன? பொய்யர்களே, உங்களுக்கு நாசந்தான். இரண்டாவது திரும்ப திரும்ப இந்த ஆயத்துவரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிய நரைக்க வைத்ததென்றா ஏதாவது இருக்கணுமா இல்லையா? சூறா உள்ளு எங்களுக்கு பயம் வராட்டி பரவாயில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொருக்கத்தை நரகத்தை உலகத்திலிருந்தே கண்ணால பார்த்தவங்க. உலகத்திலிருந்தே பார்த்தோட தப்பீர் கட்டினா சொர்க்கம் விலங்கு ரசூலுல்லாஹ். கபுரடியால போனா கபுர்ல உள்ளாக்களுடைய பேச்சு ரசூலுல்லா கேட்கும். எப்படி ரசூலுல்லாஹ்ல வாழ்ந்திருப்பா? கபுர்ல போய் தட்டினா வேதனை செய்த சத்தம் கேட்குது ரசூலுல்லாஹ். நபி கபுரை தாண்டி போறாங்க. ரெண்டு கபர் சொன்னாங்க, பெரிய பெரிய பாவம் எல்லாம் செய்யல இவங்க. இவங்க செஞ்ச பாவம் ஒரு ஆள் சிறுநீர் கழிச்சுட்டு ஒழுங்கா கழுவன் செஞ்ச பாவம் கபூர்ல வேதனை நடக்குது. மத்தவர் செஞ்ச பாவம் என்ன? மத்தவர் பலாய கழுவின கோல் மூட்டி கொடுக்குற ஒரு ஆளை பத்தி ஒரு ஆள் மூட்டு. இதுக்கு கபூர்ல அதா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதெல்லாம் விளங்கும் பொழுது எவ்வளவு பயம் வந்துரு. எங்களுக்கு நாங்க மார்க்கத்தை படிக்காததால வந்த பிரச்சனை சமூகத்துல அதிகம். சகோதரி நாம படிக்கல மார்க்கத்தை, படிச்ச மாதிரி நடிக்கிறார். குர்ஆன படிக்கல யாரும், ஒரு சூறாவை சரி படிக்கல இன்னும் யாரும். இந்த முர்சலாத்தை மட்டும் படிப்பாங்க என்றாலே பயந்துருவார். அல்லாஹ் இரண்டாவது தடவை திரும்ப சொல்கிறான், பொய்யர்களே உங்களுக்கு வயல் என்ன நரகம் இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒவ்வொருத்தரோடையும் பேசுறான். இப்ப திரும்ப என்ன கேட்கிறார்? அலம் நஃலுக்கும் மிம்மாஹிம் மஹீன். உங்களை எல்லாம் ஒரு அற்பமான தண்ணீர் இருந்து நான் படைக்க இல்லையா? எப்படி கேள்வி? மகன் கூடையா துள்ளினாருடா வாப்பா கேட்கிற கேள்வி. என்ன துள்ளுறீங்க மகன்? யார் உங்களை வளர்த்த தேவர இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர் அல்லாஹ் கேட்கிறான், அற்பமான தண்ணீர் கூட படைக்கலையே நான். فَجَعَلْنَاهُ فِي قَرَارٍ مَكِينٍ. அந்த தண்ணியை கொண்டு போய் உங்களுடைய உம்மாவுடைய வயிற்றில் நான் தங்க வச்சேனா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், قَرَارٍ مَكِينٍ إِلَى قَدَرٍ مَعْلُومٍ. குறிப்பிட்ட காலம் உங்களை அங்க வச்சிருந்தேன்னா உங்களோட உம்மாவோட கற்புள்ளே அங்க வச்சு
فقدرنا فنعم القادرون அந்த இருளான அந்த நெருக்கமான இடத்தில் வைத்துதான் உங்களை அழகான தோற்றம் ஒன்று நான் செய்தேன். ஒரு மனிதன் யோசிக்கிற தருணமா இல்லையா இதெல்லாம்? ஃபகதர்னா ஃபனிஅமல் காதிரூன் உங்களுடைய தாயுடைய வயிற்றுக்குள் வைத்துதான் உங்களை நாம் அழகான தோற்றம். எந்த தோற்றம்? எவ்வளவு பெரிய தோற்றம்! எவ்வளவு பெரிய தோற்றம்! எந்த உருவான தோற்றம்! அல்லாஹ் வெளியெடுத்து செஞ்சான், தாயுடைய வயிற்றுக்கு போல செஞ்சான். நாங்க செஞ்சோம் அல்லாஹ் சொல்றான். அதே வார்த்தை அன்னியமிக்க சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் மூணாவது கேள்வியோடு கேட்கிறான். எங்களுக்கு என்ன கேள்வி? அலம் நஜ்அல் அர்த கிஃபாதா, இந்த பூமியை கொஞ்சம் பார்த்திருக்கீங்களா? வாழ்ற பூமியை ரெண்டு தட்டாக ஆக்கியிருக்கிறேன். மேலே உயிருள்ள நீங்க நடமாடுகிறீர்கள், கீழே உன மையத்துகள் படுத்து கிடக்கு. நாங்க அடக்கிற மையத்துல எங்க? பூமிக்கு மேல இப்ப வாழ்றவங்க கூடயா, பூமிக்குள்ள வாழ்றவங்க கூடயா? யாரு கூட சொல்லுங்க? யாரு கூட? பூமிக்குள்ள. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் மௌத்தானாக்கள் எங்க? பூமி கீழே படுக்கிறா. அல்லாஹ் கொஞ்சம் யோசி, இந்த பூமியை கொஞ்சம். அலம் நஜ்அலில் அர்தா கிஃபாதா அஹ்யா அம்வாதா, மேல உயிருள்ள நீங்க நடமாடுறீங்க, கீழே மையத்துகள் படுக்குது. ஃபஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிஹாத், நான் ஏன் தெரியுமா கொழு பெரும்பெரும் மலைகளை எல்லாம் நட்டி வச்சிருக்கிறேன், பூமி உசும்பிடாம இருக்கிற முழு மையத்து வெளியே வந்துடுமே. நீங்க வாழணும் பூமியில. அதுக்கு மத்தியில மதுரமான தண்ணி உனக்கு குடிக்க தாருங்க. தண்ணி எங்க இருந்து வருது? பூமிக்குள்ள தண்ணி வருது. எவ்வளவு மையத்து இருக்கு பூமிக்குள்ள? நாங்க மையத்தை அடிச்சா தண்ணி குடிப்போமா? தண்ணி குடிப்போமா? அல்லாஹ் சொல்றான், மதுரமான தண்ணி உனக்கு நான் குடிக்க தாருகிறேன். உனக்கு வயல நரகம் தான் இருக்கு, வேற இடமும் இல்ல உனக்கு. நியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வளவு முக்கியமான சூரா இந்த சூரா, இவ்வளவு முக்கியமான சூரா இந்த சூரா. கடைசி அல்லாஹ் சொல்றான், சரி உலகத்துல நீ உன் எதிர்காலத்தை அமைக்கல, நீ அமல் செய்யல. உனக்கு 40 வயசை தாண்டி நீ பாவியா வாழ்ந்த உலகத்துல, நீ உன் எதிர்காலத்தை அமைச்சு கொள்ளல. இன்னைக்கு எல்லாம் யோசிக்காங்க இல்லையா, எதிர்காலத்தை எப்படி அமைக்கிற? காசால குமிக்கிறதா? ஒரு கோடீஸ்வரனா வாழ்றதா எதிர்காலத்துடைய நோக்கம்? இல்ல, எதிர்காலத்துடைய நோக்கம் சகோதரர்களே, மௌத்தாகும் பொழுது உண்மையான சாலிஹான முஸ்லிமா மௌத்தா, இதுதான் எதிர்காலம். வேற ஒன்றும் அல்ல. உள்ளத்துல எந்த விதமான மார்க்க சம்பந்தமான கவலையும் இருக்கப்படாது, இதுதான் எதிர்காலம் என்கிற அல்லாஹ் சொல்றான். எதிர்காலத்தை அமைக்கல சார், நாங்க எவ்வளவு பேர் எதிர்காலம் அமையல. உடைய கபூர்ல வச்சது கூட தலை பாத்தியாவும் ரெண்டாம் பாத்தியாவும் மூணாம் பாத்தியாவும் ஓதி எல்லா வேலையும் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் செய்யுங்க, ஆனா எங்களுக்கே தெரியும் அவன் செஞ்ச பாவம் தெரியுமா இல்லையா? அவன் தொழல வாழ்க்கையில் அமல் செய்யல, சம்பாதிச்ச அவ்வளவு ஹராம். இவருக்கு என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியும். மன்னிப்பு இருக்கிறது வேற, செஞ்ச பாவத்துக்குரிய தௌபா இல்ல.
அல்லாஹ் சொல்லுவானா கூப்பிட்டு இந்த சூராவை சொல்றான் நடந்து போங்க அல்லாஹ் சொல்லுவாரு போங்க போகும் பொழுதே நரகம் வெடிக்குமா மூணா உனக்கு எந்த நிழலும் இல்ல அந்த நாள்ல நரகத்துடைய நெருப்பு கங்குகளை விட்டு உன்னை பாதுகாக்க எதுவும் இல்லை நரகம் எவ்வாறு பத்துமெண்டா ஒரு கோட்டைய போல பத்துமாம் கோட்டை உயரமானதுதான் கோட்டை சின்ன கோட்டை இருக்காது உயரமா நரகம் பத்துட்டு இன்னஹா தர்மி பிஷரரின் கல் கஸ்ர் كَأَنَّهُ جِمَالَةٌ صُفْرٌ ஒட்டகத்துடைய மஞ்சள் நிறம் அறிக்குமாம் அந்த காலத்து ஒட்டகம் வெறிச்சு எல்லாரும் விலகப்படுத்த அல்லாஹ் சொல்றான் நெருப்பும் பத்தும் كَأَنَّهُ جِمَالَةٌ صُفْرٌ இத சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப சொல்றான் இடையில وَيْلٌ يَوْمَئِذٍ لِّلْمُكَذِّبِينَ பொய்ப்பிச்சிடாத உலகம் வாழ்க்கை அல்ல இது இதோட ஏமாற்றம் இது இதோட ஏமாற்றம் இது ஆகிரத்தோட வாழ்க்கையுடைய சிந்தனையாக ஆக்கு ஆகிரத்தோட வாழ்க்கையுடைய தீர்ச்சியாக அல்லாஹ் சொல்றார் பொய்யர்களே வயல் என்ன நரகம் இருக்கு அல்லாஹ் சொல்றார் கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு சொல்றார் இது கியாமத் இந்த எழுப்பாட்டி வச்சிருக்கிறேன் எல்லாரையும் هذا يوم لا ينطقون ولا يؤذن لهم فيعتذرون ويل يومئذ للمكذبين الله صلى الله عليه وسلم عندك ياركم بيسين هذا மன்னிப்பு கேட்பதற்கு உனக்கு அனுமதி தரப்பட மாட்டாது எவ்வளவு கடினமான நாள் ஒன்று நாங்க எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் லேசா நினைச்சு வாழ்றோம் சகோதரர்களே குர்ஆன் தெரியாத அவ்வளவு வேறொன்று மணி இன்னைக்கு பாருங்க கேன்சர் என்று வந்தா குடும்பமே நின்று படுதா பாடு லண்டன்ல காசு சேர்க்கிறாங்க ஃபேமிலி சல்லி சேர்க்க எப்படியாவது சோமாக்கிறோமே கேன்சருடைய முடிவு என்ன மவுத் கேன்சருடைய முடிவு மவுத் தெரியும் கேன்சர் வந்துட்டு ஐயோ மவுத் இனி உடம்பெடுக்கும் எல்லாருக்கும் பயம் எல்லாருக்கும் பயம் இப்ப கேன்சரை பயந்தளவு நரகத்தை பயனில்லையார் அதே எந்த சகோதரன் தொழாம இருக்கிறார் ஹராத் இருக்கிறார் இவனை பாதுகாக்கணும் பயம் வருது அவன் இருக்கட்டும் அவனோட பாட்டில் விடும் அவனோட பாட்டில் அவன் இருக்கட்டும் மிக முக்கியமான நிகழ்வு சகோதரர்களே மிக முக்கியமான விளையாடுறவங்க விளையாடு நல்லா சொல்ற அண்டை பேசுகிறார்
மன்னிப்பு கேட்பதற்கு அனுமதி தர மாட்டேன். பேசல அல்லாஹ்வே, பேசலமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட பேசாமல் இருப்பார், அல்லாஹ்வோட பேசல. அல்லாஹ் சொல்றார், இதே பொய்ப்பிக்க போறியா? வைலுன் யௌமைதில் லில் முகல்லிபீன். பொய்யர்களே, உங்களுக்கு வயிற நரகம் தான் இருக்கிறேன் பொய்ப்பித்தார். அல்லாஹ் சொல்லுவான், அந்த நாள்ல வந்து தீர்ப்புடைய நாள், பிரைஸ் கொடுக்கிற நாள், நல்லவன் யாரு பாவி யாருன்னு பிரிக்கிற நாள். உலகத்தை பிரிக்க இல்லையா? பிரிச்சிருக்கான் அல்லாஹ், பிரிச்சிருக்கான், பிரிக்கல அல்லாஹ். நல்லவன் பாவி முழு பேரும் பிரிக்க கலந்து நான் குடியாவரம் பண்ணுவான். உங்களால முன்னு பண்ணி பண்ணுவோம், உங்களாலையும் பண்ணு எல்லாம் நடக்கும். நல்ல யாரும் பண்ற கூடு மத்தவன நான தம்பிட முழு சொத்தையும் வரான்ற பெரிய தாடி பெரிய தலப்பா அல்லாமத்துக்குள்ளி அபுசாலி அவன் எல்லாம் செய்யறான்டி, எல்லாம் செய்யறான். முழுதும் செய்யலாம், முழுதும் செய்யலாம் சகோதரர்களே. முழு குதரத்தும் காட்டும், குதரத் விளங்குற நாள் உண்டு. அநியாயம் பண்ணலாம், யார சொத்தை பறிக்கிற? நீ சொத்தாச காரணிக்கிற, முழு பேர சொத்தையும் பறிச்சிடும். அல்லாஹ் சொல்ற, நீ ஒருவா பறிச்சாலும் நடந்தோம். விம்மா கல்ல மின்வா உத்தாசம், கூட பறிக்க தேவையில்லை, ஒரு ரூபா பறிச்சா போதும் சொத்து. அதுக்கு நரகம் தருவோம், அதுக்கு நரகம் தருவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பிரிக்கிற நாள் இருக்குது. ஹாதா யௌமுல் ஃபஸ்ல், அல்லாஹ் சொல்லுவானாம், தீர்ப்புடைய நாள். ஜமஅனாகும் வல் அவ்வலீன், உங்களையும் உங்களது முன்னோர்களையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறோம். எல்லாரும் பிரிக்காம, ஆனா எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் சொல்லுவான சவால். ஃபஇன்கானலகும் கைதுன், நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு சூழ்ச்சி செய்யணும் என்ற செஞ்சு பாரு. எல்லாம் திட்டம் போட்டு, திட்டம் போட்டு சூழ்ச்சி ஏறுமா இல்லையா? எனக்கு ஏழு செஞ்சு பாரு. திரும்ப சொல்ற அல்லாஹ், பொய்யர்களே, உங்களுக்கு வயல நரகம் தான் இருக்குது. ஆனா யார் இந்த உலகத்துல தக்குவாவோட வாழ்ற? மிக மிக பயங்கரமான உலகம், பயங்கரமான உலகம். தக்குவாவோட வாழ்றாங்க, பயந்து வாழ்றாங்க. அல்லாஹ் சொல்றார், வாக்கு தாரால், இன்னல் முத்தகீன ஃபீ திலாலி வஅயூன் வஃபவாகிஹ மிம்மா யஷ்தஹூன் குலு வஷ்ரபூ ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன் இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அல்லாஹ் சொல்றார், தக்வா உள்ளவங்களே நீங்க உங்களுக்கு வேற தீர்வு. உலகத்துல எவ்வளவு பயந்து வாழ்றாங்க மக்கள் இருக்கிறாங்க. ரமலான் வந்துச்சு, 5 குர்ஆன் 10 குர்ஆன் மக்களுக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக நோம்பு பிடிச்சு கஷ்டப்பட்டு தராவி தொழுது கியாமுல்லே தொழுது மௌத்தோடைக்கு அப்படி வாழ்றவங்க இருக்கிறார். தன்னை பாதுகாப்பு அல்லாஹ் சொல்றா, அவங்க சொருக்கம் இருக்குது வாங்க, ஊர் ஊற்று அதான் ஊற்றுக்களுக்கு மத்தியில வாங்க, மர நிழல்களுக்கு மத்தியில் இருப்பீங்க நீங்க. விருப்பமான பழங்கள் உங்களுக்கு தயாரா இருக்குவா? முழு இன்பம். உலகத்தில் செய்த அமல்களுக்காக நீ நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடி, எவ்வளவு சந்தோஷம் மாதிரி. எங்களை வரவேற்கிறார் ஒரு ஆள், நல்ல முறையில கவனிக்கிறார், எவ்வளவு சந்தோஷம். முழு உலக மக்களும் திண்டாடக்கூடிய சமயத்துல அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுவானா? நல்லடியார்களை பார்த்து சொல்லுவார்,
குலு வஷ்ரபூ ஹனீஆ நீங்க சாப்பிடு நீங்க குடி ஏ நீங்க கஷ்டப்பட்டு அமல் செஞ்சீங்களே பிமா குந்தும் தஅமலூன் இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் நல்லடியார்களுக்கு நாங்க இப்படித்தான் கூலிகள் தருவோம் சகோதரர்களே அதை முடிச்சிட்டு திரும்ப அல்லாஹ் அதே வார்த்தை இதே போய் பிப்பியா நீ வைலு யௌம இதில் முகர்ரிபீன் பொய்யர்களே வயல் என்ற நரகம் இருக்குது உங்களுக்கு இப்ப சகோதரர்களே பாவிகளை பார்த்து அல்லாஹ் உலகத்தை சொல்றான் உலகத்த பாவிகள் சில முஸ்லீம்களுக்கு சந்தேகம் என்னடா காஃபிர் அடைஞ்சிட்டு இவ்வளவு நல்ல ஜொலியா உலகத்தை வாழ்றாங்க காஃபிர் அடைக்குதான் உலகம் அவன் கையில ஐரோப்பா அவன் கையில அமெரிக்கா அவன் கையில முழு உலகம் அவன் கையில எவ்வளவு இன்பமா வாழ்றான் எங்களுக்கு அல்லாஹ் அப்படி தரலையே இருக்கலையா முஸ்லீம்களுக்கு ஒரு கவலை உண்டு அல்லாஹ் பதில் சொல்ற குலு வதமத்தஊ கலீலன் இன்னகும் முஜ்ரிமூன் கொஞ்சம் உலகத்தை அனுபவிங்க அல்லாஹ் கொஞ்சம் சாப்பிட்டுங்க நல்லா சுத்தி தெரியும் தமத்தஊ நல்லா இன்பம் அனுபவி கொஞ்சமா கலீலன் ஏனென்றால் இன்னகும் முஜ்ரிமூன் நீங்க தான் பாவிகள் கவனம் அனுபவிச்சுட்டு வாங்க அவர்கள் எவ்வாறு மோசமானவர்கள் என்றால் தொழும்படி சொன்னா தொழ மாட்டாங்களா பாவி தொழுடாண்டா செய்யல இபாத செய்யறா கேல நடந்து போறியா ويل يومئذ للمكذبين பொய்யர்களே வயலன நரகம் எத்தனை தடவை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டாங்க ஒரு தடவை சொன்ன போதாதா எங்களுக்கு மறந்துடும் இன்னைக்கு நல்ல பயான் கேட்டுட்டு திரும்பிடுவோம் நாளைக்கு சைத்தா ஏமாத்திடுவானுங்க அதுக்கு அல்லாஹ் உறுதிப்படுத்தி படுத்தி சொல்லு கடைசி அல்லாஹ் சொல்ற முர்சலாத முடிக்கிறா சொல்ல முர்சலாத் முடிஞ்சு இப்ப பயான் சூரா முர்சலாத முடிக்கிறான் எப்படி தெரியுமா فبأي حديث بعده يؤمنون இதுக்கு பரோ நீ எனக்கு தான் நம்ப போறாய் எப்படி உனக்கு என்னத்தை உண்டை சொல்லி வேற இல்ல வாழ்ந்து முடிஞ்சு வா அங்க பாப்போம் உன கணக்கு நன்றி மிக்க சகோதரர்களே பெரியவர்களே ஒரு ஆள் அறிக்கலாம் அஞ்சு பேர் அறிக்கலாம் பத்து பேர் அறிக்கலாம் அல்லாஹ் எங்கேயும் குர்ஆன்ல சொர்க்கத்தை நிறைப்பேன் என்ற ஒரு இடத்தை சொல்லல அல்லாஹ் அல்லாஹ் நரகத்தை நிறைப்பேன் என்று குர்ஆன்ல பல இடத்தை சொல்றேன் நிச்சயமா சத்தியமா நரகத்தை நிறைச்சே ஆகுவேன் சொர்க்கத்தை நிறைப்பேன் அல்லாஹ் சொல்லல இந்த சொர்க்கத்துல அவ்வளவு இடம் இருக்கு குறிப்பிட்டவங்கதான் சொர்க்கத்துக்கு போகலாம் பார்லிமெண்ட்ல எல்லாரும் போய் நுழையணுமா பார்லிமெண்ட்டுக்கு எவ்வளவு எலெக்ஷன்ல கேட்கலாம் ஆனா பார்லிமெண்ட்டுக்கு நுழையிறவங்க 300 பேர் அந்த சீட் அவ்வளவுதான் இருக்கு 200 சீட் தான் இருக்கு அவ்வளவுதான் சகோதரர்களே குறிப்பிட்ட ஆசனங்கள் தான் சொர்க்கத்தில் இருக்குது அதை தட்டி பறிக்கிறவங்களாக நாங்க மாறணும் இங்க மத்தவங்களுக்கு உடப்படாது நாங்க நுழைஞ்சிரோம் எங்க குடும்பத்தை நுழைஞ்சிரோம் அவன்தான் புத்திசாலி இல்ல எல்லாருக்கும் சேர்த்தா சொர்க்கம் வச்சிருக்காருண்டா அது நாம தான் நம்பி வாழும் ஹதீஸ்ல வந்திருக்குது 999 பேரை நரகத்துல போட்டா ஒரு ஆளுக்கு சொல்லணும் எத்தனை பேர் 1000 பேருக்கு எத்தனை பேர் சொல்றோம் 10,000 பேர் எத்தனை பேர் சொல்றோம் 10 பேர் 100,000 பேர் எத்தனை பேர் சொல்றோம் எத்தனை பேர் சொல்றோம் அந்நியமிக்க சகோதரர் லேசா போய் நுழையிறது கதவு திறந்து சொல்றதுக்கு ஆகவே ரமலான் முடிஞ்சிருக்குது இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பயத்தால முடிகள் நிறைந்தது கண்ணியமிக்க சகோதரர்களே வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை அஞ்சி உயர்தரமான சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற எல்லாம் பண்ண அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தை யுவாஃபி நிஃமஹு வ யுகாஃபி மஸீதா واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله
اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم فقهنا في الدين وعلمنا القرآن الحكيم رب الرحمن نودي باون مني بايا نم تاي نودي باون مني بايا مني مكيل كلمة تارك نودي ننبر نودي باون مني بايا إن دولك والك والك يا كرداب سرك تكاه والك توفيق سيبايا سرك وادي الكوتة نماني بركليم سيتر الوايا يا الله هدايتي نصيبا كوايا ولأمتكم هدايتي نصيبا كوايا مارك تري تليفي كربايا قرآن حديث ولغة برتوايا يا الله سكراتي ليسا كوايا قديس نرت لا إله إلا الله محمد رسول الله إن كلمة ولو إبرية توفيق سيوايا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.